வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இலவச சட்டாலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, புலனாய்வு, அதாவது இன்வெஸ்டிகேஷன் என்று சொல்லக்கூடியது, அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது ஒரு குற்றம், ஒரு சம்பவம் நடைபெற்ற பிறகு அதற்கு தேவையான அடிப்படை கூறுகள் எவற்றை கடைபிடித்து இந்த புலனாய்வு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான். பொதுவாக நமது சட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, பல குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற நோக்கம்தான். ஒரு குற்றம் நடந்து அந்த குற்றத்தை செய்த, குற்றம் சாட்டப்பட்ட நபரே தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்ட போதும், உரிய ஆவண ஆதார சான்றுகளுடன், அதாவது எவிடென்ஸோட அதை வந்து நிரூபிக்க வேண்டிய கடமை உரிய காவல்துறைக்கு உள்ளது. இதை யார் இந்த புலன் விசாரணை, இந்த புலனாய்வு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென்றால், ஒரு காவல்துறை அதிகாரியோ அல்லது மேஜிஸ்ட்ரேட்டால், அதாவது குற்றவியல் நடுவர், நீதிமன்ற நீதித்துறை நடுவரால் நியமிக்கப்பட்ட யாராவது ஒரு நபரோ இந்த இன்வெஸ்டிகேஷன் என்று சொல்லக்கூடிய புலனாய்வு நடவடிக்கையை மேற்கொள்ளலாம். அவ்வாறு மேற்கொள்ளும் போது என்ன விஷயங்களை பின்பற்ற வேண்டும் அப்படின்னா, முதல்ல ஒரு குற்றம் நடந்த இடத்துக்கு நேரடியாக போகணும். நேரடியாக போய் அங்கே பார்க்கணும். அங்கே பார்த்து அந்த குற்றம் நடந்த பொருண்மை, ஃபேக்ட், அங்கே என்ன கதை சம்பவம் நடந்தது, அதுபோல் அந்த சூழ்நிலை அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்தணும். அதாவது ஃபேக்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் த கேஸ், அதை வந்து அசர்டைன்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் த கேஸ், அந்த சூழலை உறுதிப்படுத்த வேண்டும். அதற்கடுத்தபடியாக குற்றம் சாட்டப்பட்ட நபர் அல்லது குற்றம் செய்தார் என்று சந்தேகப்படுகின்ற நபரை தேடி கைது செய்ய வேண்டும். அதற்கு பின்னிட்டு குற்றம் சாட்டப்பட்ட நபர் சாட்சிகள் உள்ளிட்ட விவரப்பட்டியலை தயார் செய்து குற்றம் சாட்டப்பட்ட நபர் சாட்சிகள் ஆகியோர்களிடம் உரிய வாக்குமூலங்களை பெற்று பதிவு செய்ய வேண்டும். பின்னிட்டு குற்றம் நிரூபிக்கப்பட தேவையான இடங்கள் என்று கருதப்படும் இடங்களை தேடி ஆய்வு செய்ய வேண்டும். அங்கே குற்றத்தை நிரூபிக்க போதிய பொருட்கள் இருப்பினும் அந்த பொருட்களை கைப்பற்ற வேண்டும். இப்படி இந்த படிநிலைகளை எல்லாம் பூர்த்தி செய்து பின்னிட்டு இந்த ஆவண ஆதாரங்களை அனைத்தையும் ஒன்று திரட்டி அதை சார்ஜ்ஷீட் என்று சொல்லக்கூடிய குற்ற அறிக்கையாக தயார் செய்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். அப்பொழுது ஒரு நபர் நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்த வேண்டுமா என்ற கருத்துருவை தீர்மானித்து, அவ்வாறு அவரை ஆஜர்படுத்த வேண்டும் என்றால் அவரை போதிய இந்த கலெக்ஷன் ஆஃப் எவிடென்ஸ் என்று சொல்லக்கூடிய இதுவரை திரட்டிய ஆவண ஆதாரங்களுடன் அதை ஒட்டுமொத்த தொகுப்பை சார்ஜ்ஷீட் என்று கூறுவார்கள். குற்ற அறிக்கையை தயாரிப்பதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளும் இந்த புலனாய்வு, இன்வெஸ்டிகேஷன் என்று சொல்லப்படுகிறது. இந்த புலனாய்வு உரிமையியல் குற்றவியல் விசாரணை முறை சட்டம் பிரிவு 2H வந்து வரையறுக்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.